இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16 வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1 பாதத்திலும், சந்திரன் அவிட்டம் 1 பாதத்திலும், செவ்வாய் அசுபதி 2 பாதத்திலும், புதன் உத்திரம் 1 பாதத்திலும், குரு பூராடம் 4 பாதத்திலும், சுக்கிரன் புனர்பூஷம் 4 பாதத்திலும், சனி உத்திராடம் 2 பாதத்திலும், ராகு மிருகஸ்ரீஷம் 3 பாதத்திலும், கேது மூலம் நட்சத்திரம் 1 பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். கும்பம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிலும் பொறுமையுடனும் கவனத்துடனும் இருப்பது மிகவும் அவசியம். தற்பொழுது உங்களுக்கு தைரியம் ஒன்றே துணை என்று கூறலாம். வீண் செலவுகளை தவிர்ப்பது அவசியம். இந்த நேரத்தில் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பண இழப்பு, துரோகம், ஏமாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு சில மறைமுக எதிர்ப்புகளும் வந்து நீங்கலாம். எந்த விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து கையாள்வது நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். தாய் தந்தை மற்றும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். குழந்தைகள் தொடர்பாகவும் கவனமாக இருங்க. குடும்பத்தினரால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை மற்றும் தொழில் துறையில் அமைதி நிலவும். சிலர் புனித தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம். காதலர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வந்து நீங்கலாம். இந்த நேரத்தில் புதிய காதல் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இருந்தாலும் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வார்கள். புதிய திருமண முயற்சிகள் கைகூடும் வாய்ப்பும் உள்ளது. உங்கள் பொருளாதார நிலை மந்தமாக இருக்கக்கூடும். உங்கள் பழைய சேமிப்புகள் கரையலாம். குடும்ப தேவைகளுக்காக சிலர் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படலாம். உரிய முயற்சிகளுக்கு பின்னர் தேவையான பண வரவு கிடைக்கக்கூடும். குடும்ப தேவைகளை கருத்தில் கொண்டு நீண்ட நாள் சேமிப்பு போன்றவற்றில் முதலீடு செய்வது நல்லது. உங்கள் பணியில் அமைதி நிலவும். இருந்தாலும் வீணான விஷயங்களில் தலையிட வேண்டாம். சக ஊழியர்களிடம் வெளிப்படையாக பேசுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். உயர் அதிகாரிகளிடம் அதிக உரிமை எடுத்து கொள்வதும் வேண்டாம். இது போன்றவற்றை தவிர்த்து உங்கள் பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நலம் தரும். இந்த நேரத்தில் நீங்கள் தொழிலில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் தவிர்த்து தற்போதுள்ள பணிகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதும் மிக மிக அவசியம். மகர ராசி தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் சராசரியான காலமாக இருக்கும். உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் செயல்திறனால் உங்களுக்கு நன்மை விளையக்கூடும். உங்களது செயல்பாடும் உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளும் வெளிப்படும் வகையில் அமைந்திருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களிடம் பொறுமையும் விழிப்புணர்வும் தேவை. இந்த மாதம் உங்கள் உடல்நலம் குறித்து சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடும். தினம்தோறும் தவறாமல் சத்துள்ள உணவுப் பொருட்களையும் இயற்கை உணவுகளையும் உட்கொள்வது நலம் தரும். வீண் பயம், எதிர்மறை சிந்தனைகள் போன்றவற்றை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வதால் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சூரியன் உங்கள் ராசியின் 7 மற்றும் 8 வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது.
சுக்கிரன் உங்கள் ராசியின் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களால் எந்த பலனையும் எதிர்பார்க்க முடியாது. கேது உங்கள் ராசியின் பத்தாம் வீட்டிற்கும் ராகு நான்காம் வீட்டிற்கும் பெயருவதால் பின்னடைவுகள் ஏற்படக்கூடும். இந்த மாதம் புதன் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் மூன்றாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். குரு உங்கள் ராசியின் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரித்து செவ்வாயை ஐந்தாம் பார்வையாய் பார்வையிடுவதால் உங்கள் அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும். ஏழரை சனியின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். செப்டம்பர் 24 வரை நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். செப்டம்பர் 25 ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் சில தாமதங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடும். எந்த முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் செப்டம்பர் 24க்கு முன் எடுப்பது நல்லது. செப்டம்பர் 15 செவ்வாய்க்கிழமை வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குரு மற்றும் செவ்வாயின் நல்ல சஞ்சாரத்தால் உங்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். மிக கடுமையான உடல்நல பிரச்சனைகளிலும் இருந்து வெளிவந்து விடுவீர்கள். உங்கள் மனைவி, கணவன் மற்றும் பெற்றோர்களின் உடல் நலத்திலும் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் மருத்துவ செலவுகளும் குறையும். நல்ல உடற்பயிற்சி செய்து உங்கள் உடல் நிலையை சீராக வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் உடல் பலமாக இருக்கும். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு பலமாக இருக்கும். பிரச்சனைகளை கையாளுவதில் நல்ல தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். இருந்தாலும் செப்டம்பர் 25க்கு மேல் சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடும். துர்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கியும் ஹனுமன் சாலிசா கேட்டும் வருவதாலும் உங்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சனி பகவான் மற்றும் சுக்கிரன் உங்கள் உறவுகள் குறித்த விஷயங்களில் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும். குரு மற்றும் செவ்வாய் சிறப்பான நிலையில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பை தருவார்கள். அதனால் நீங்கள் உங்கள் உறவுகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை செப்டம்பர் 19க்கு முன்னதாகவே முற்றிலுமாக சரி செய்து விடுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறப்பதால் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். மேலும் உங்கள் மகள் அல்லது மகனுக்கு திருமணம் நிச்சயிக்க இது நல்ல நேரம். உங்கள் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை வளர்த்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரம் செலவிடுவதால் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் சமுதாயத்தில் நல்ல பெயரை பெறும். செப்டம்பர் 24 வரை சனி பகவானின் தாக்கம் இருக்காது. குரு உங்கள் ராசியின் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பாகவே உள்ளது. உங்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் நீங்கள் விரும்புபவர் உறுதுணையாக இருப்பார். செப்டம்பர் 10 முதல் செப்டம்பர் 24 வரையிலான காலகட்டம் புது உறவை தொடங்க ஏற்ற நேரமாக உள்ளது. இருந்தாலும் செப்டம்பர் 25க்கு மேல் நீங்கள் பதற்றமான சூழ்நிலையில் இருப்பீர்கள். திருமணமான தம்பதியினர் நல்ல அந்யோன்யத்தோடு இருப்பார்கள். தற்போது நிலுவையில் இருக்கும் வழக்குகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் சொத்துக்கள் குறித்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தீர்வு பெறும். மேலும் கிரிமினல் வழக்குகளில் இருந்தும் செப்டம்பர் 15 வாக்கில் வெளிவந்து விடுவீர்கள். நிலுவையில் இருக்கும் குழந்தை காவல், ஜீவனாம்சம் மற்றும் விவாகரத்து போன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டிலும் ராகு 4ஆம் வீட்டிலும் சஞ்சரித்து செப்டம்பர் 25 முதல் சில தடைகளை உண்டாக்கக்கூடும். இந்த மாதத்தின் முதல் 3 வாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லது. சுதர்சன மகா மந்திரம் கேட்டு எதிரிகளின் சதிகளில் இருந்தும் விடுபட முயற்சி செய்யுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. மேலும் நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவும் உள்ளது. செப்டம்பர் 24 முதல் சாதகமற்ற ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியால் சில தாமதங்கள் ஏற்படக்கூடும். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது.
ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பதும் நல்லது. பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்வதும் நல்லது. ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமன் சாலிசா கேட்டு உங்கள் உடல் நலத்தை அதிகரித்து கொள்ளுங்கள். பெருமாளை வணங்கி நிதி நிலையில் அதிர்ஷ்டத்தை அதிகரித்து கொள்ளுங்கள். தானம் மற்றும் தர்மம் செய்வதில் உங்கள் நேரத்தையும் பணத்தையும் சற்று செலவிடுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.